நானும் இதுல நிறைய ப்ரொஜெக்ட் எல்லாம் முடிக்கிறேன்னு நினைப்பேன். திருத்துறது அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் போட்டோகிராப் எடுத்து கொரியர் பண்ணி அதை திரும்ப வாங்கி போஸ்ட்மேன் சண்டை போட்டு டெய்லி அவ்வளோ வேலை ஃபாலோ பண்ணி அவரை வந்து கூகுள் மேப் மாதிரி நீங்க இங்க இருந்து பார்வதிக்கு வரத்துக்கு மேப் போட்டுட்டீங்க, நேரம் போச்சு நீங்க லெப்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா மேப் திரும்பவும் உங்களை திட்டாது, அறிவில்லையா லெப்ட் போச்சுன்னா நீ ரைட் போனீங்க அப்படின்னா நேரம் அப்படின்னு சொல்லணும், நீங்க நேரம் போய் ரைட் போகணும். உங்க மேலே எவ்வளவு என்ன பண்ணாலும் பேசாம சிந்திக்கிட்டா இருந்த ஒரு மனுஷன், இதெல்லாம் நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. பாராட்டு நீங்க உணவு இதுல எழுந்ததுலயே ஆல்மோஸ்ட் ஒரு 80% அவர் திருத்தி இருக்கிறார். அவருடைய ஒரு பிராணி நடந்ததுல அவருடைய பிராட்டியம்மா அலெக்ஸ் பிரதர் நம்முடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதுல வந்து பங்கெடுத்துதான் இன்னைக்கு நம்ம இங்க வளர்ந்துருக்கோம். இளைஞர்கள் பிரதர நான் முன்னாடி கூப்பிடுறேன், உங்களை எல்லாரும் நீங்க ஃப்ரெண்ட்ல வாங்க, ஐ வாண்ட் யூ டு உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு ரெண்டு வார்த்தை கிளாஸை குறிச்சு பேசிட்டு ஜெபம் முடியாது நான் அவர் அழைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பட்டத்தை பெறுகிறதான உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் மேற்கோள் காட்டி நாம் ஜெபம் செய்யலாம் என்று நான் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 2:2 இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. வேதாகமத்தை தெரிந்தவர்கள், முக்கியமாக பட்டதாரிகள் இவர்களெல்லாம் பார்க்கும்போது நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன். கிறிஸ்தவ சபையிலே தரமான கல்வியை பெற வேண்டும் என்பது என்னுடைய இடனால் விருப்பம். அநேகர் இந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் சகோதரர் எடிஜோயல் அவர்கள் சொன்னதைப் போல இந்த கன்னியாகுளம் கிறிஸ்தவ சபைதான் எந்த விதமான ஸ்பான்சர் இல்லாமல் தங்களுடைய சொந்த முயற்சியிலே இந்த காரியங்களை செய்வது மிக மிக பாராட்டக்கூடிய விஷயம். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நேர்த்தியாக இந்த காரியங்களை இந்த சபையார் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நான் இந்த பாடத்திட்டங்களை சில நேரத்தில் என்னுடைய தலைவியார் அவர்கள் படிப்பதனாலே நான் பார்த்தேன், அவைகள் மிகுந்த அனுபவத்திற்குரிய மக்களால் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள். ஆனாலும் என் துணைவியாருக்கு நான் உதவ மறுத்துவிட்டேன். நீங்களே தான் இந்த பாடத்திட்டங்கள் என்ன பண்ண வேண்டும், எழுத வேண்டும், நீங்களே எழுதுங்க அப்படின்னு அவர்கள் இரவு பகலும் இதை எழுதினார்கள். சகோதரன் சொன்னதைப் போல மிகுந்த ஒரு உற்சாகத்திற்கு இடையே அவர்கள் இதை எழுதினார்கள். அவை தொடர்ந்து இந்த பணிகளை இன்னும் சீரோடும் சிறப்போடும் இன்னும் அநேகரை சென்றடையும் வகையிலும் இது அநேகர் உற்சாகம் அடைந்து இதிலே பங்கு பெற வகையிலும் இதை இந்த சபையார் எதிர்காலத்திலே மாற்றி அமைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம் இந்த முயற்சிகள் பாராட்டுக்குரியது, அதே வேளையிலே இன்னும் அநேகர் இதிலே படிக்க வேண்டும். காரணம் இதை நடத்துகிற சகோதரனை நான் இந்த 2 தீமோத்தேயு 2:2 படியாக ஒரு உண்மையுள்ள மனுஷராக நான் பார்க்கிறேன். அவர் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக மாத்திரம் இதை செய்கிறார். அவரை அவருடைய குடும்பத்தாரையும் நான் மிகவும் இந்த வேலையிலே நினைவு கூர்ந்து அந்த அருமையான குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிப்பாராக, இந்த சபையாரை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஐயா அவர்கள் சொன்னதைப் போல உடன்மொழியரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள அநேக மக்கள் உற்சாகமாக இதில் பலரும் பங்கு கொள்ள அவர்களையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அருமையான இந்த 10 பட்டதாரிகள் பட்டம் பெற இருப்பதற்கு நான் வேறிலே உலகத்தின் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நிலத்தகப்பிலே உங்களுடைய வசனம் எத்தனை மகத்தானது, மேன்மை உள்ளது. உலக உற்பத்தி தொடங்கி தேவனே அதற்கு முன்னதாக இந்த உலகமானது அஸ்திபார படுவதை குறித்தும்
உலகமானது எவ்வாறாக செல்லும் என்றும் தேவனே மனிதன் எவ்வாறாக அவன் தேவனோடு இருப்பான் என்பதையும் திட்டமாய் வேதாகமம் போதிக்கிறது. தேவனே, இது ஒரு விளையாட்டு விஷயம் அல்ல. இவைகள் வாழ்க்கையின் தத்துவங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். இதை வேதாகமம் மாத்திரமே சொல்லுகிறது. தேவனே, இதை படிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய ஆவலாய் இருக்கிறது. தேவனே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களே 3 வருடங்கள் அவர் அங்கே தேவனே தங்கி இருந்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள் திறனு என்னும் வித்தியாசாலையிலே அநேகருக்கு பாடத்திட்டங்களை இவ்வாறாக போதித்து ஒரு பலமான சபை எபேசியிலே ஏற்பட்டது. தேவனே, இந்த வேதாக மாணவர்களின் நோக்கம் அவர்கள் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், உண்மையுள்ள மனுஷத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்ற தேவனுடைய மாபெரும் திட்டத்திற்கு ஏற்ப உண்மையாக அந்த சத்தியத்தை வேதாகமம் எப்படி சொல்கிறதோ அவனமாக அவர்கள் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்கள் இப்படி போதிக்க கடவுள் என்று 1 பேதுரு 4:11 படியாக ஒருபோதும் இந்த சட்டத்திட்டங்களை மீறாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலேயும் தேவனே உறுதியாய் இந்த சத்தியத்தை போதித்து தேவன் எவ்வாறு இதை அருளினாரோ அவ்வாறாகவே தேவனை நாங்கள் மற்றவர்களுக்கும் இதை கொடுக்கும்படியாக கிருபேசியமாக பிரார்த்திக்கிறோம். அநேகர் குடும்பத்தில் இருக்கிறார்கள், வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் கடந்த 1 வருடங்களாக தங்களை தேவனே இதிலே ஈடுபடுத்தி கடுமையாக உழைத்தார்கள். தேவனே, அதற்கான பலனை தேவனே அவர்களுக்கு தருபடியாக சொல்லுவோம். கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையானது இந்த திட்டங்களை தேவனே வடிவமைத்தது, தேவனே அதை அமல்படுத்தியது. அதை முதலாவதாக பிராந்திய சபைக்கு அமல்படுத்தி பின்பு தமிழகம் முழுவதுமாக அதை அமல்படுத்தி இந்த பிராந்திய சபையின் ஊழியர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை செய்தாலும் சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சிகள் குறித்த நாளிலே இவை தேவனே இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற சகல காரியங்களையும் அவர்கள் ஒழுங்காயும் திரும்பமாயும் வடிவமைப்பதற்காக நன்றி தேவனே. சகோதரர் எரிஜோயல் அவருடைய குடும்பம் 4வது தலைமுறையாக இப்பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ந்து தேவனே இன்னும் இந்த சத்திய விஷயத்திலே இன்னும் தேவனே ஆழமாக தேவனே தேவன் சொன்னபடியாக தேவ வசனங்களின்படியாக மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க நல்ல ஞானத்தையும் நித்தியம் அவர்களுக்கு தாரும். இன்னும் அநேகர் இந்த பாடத்திட்டங்களிலே திறந்து கொள்ள முடியாத திருப்பி செய்யும் பட்டத்தை பெறுகின்றதால ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் அவர்கள் தொடர்ந்து உடைய வசனத்திலே நினைத்திருந்து புதிய பாட்டின் வசனத்திலே வலதுபுறமாவது இடப்புறமாவது தேவனே சாயாமல் உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் நடக்கும் போது உபாகமும் 28:1 உலகத்திலே அவர்கள் மேன்மை உள்ள மக்களாக இருப்பார்கள். தேவனே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய சகல காரியங்களில் இது ஆசீர்வதியும் இந்த நாளிலே இப்படியாக பட்டம் பெறுகிற அவர்கள் அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக கிருபேசியோம். கன்னியாகுளம் சபையை மறுபடியுமாக நாம் நினைவு கூறுகிறோம். இன்னும் அநேக திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய பொருளாதார வசதிகளை தாரும், சகல காரியங்களையும் பொருட்படுத்தி நடத்தி தாரும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் ஆசிரியர்களை ஆசீர்வதியும் சபையாரை ஆசீர்வதியும் நேரடியாக மறைமுகமாக உதவி செய்த ஒவ்வொருக்காக நன்றி தேவனே. சகல காரியங்களின் குறிப்பிட்டு நடத்த வேண்டும் மாறி தொந்து பிளாத்தின் முன் நின்று நல்ல அறிக்கை செய்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே. எல்லாருக்கும் வாழ்த்து. ஒவ்வொருத்தரா வந்து அவர்களுடைய சர்டிபிகேட்டையும் அவர்களுடைய பாடங்களையும் வாங்கி சகோதரி ஷகிலா சகோதரி பிரசாந்தி சுரேஷ்
சகோதரர் தேவா வின்சென்ட், சகோதரி ஏஞ்சல் இளையராஜா அவர்கள், சகோதரன் ராஜேஷ் குமார், சகோதரன் மேயர் சாந்தி தாமஸ், அமுத விட்டி அம்மா, சகோதரன் பிரில்லியன், சரி Thank you.